வாங்க கதை கேட்கலாம் பசங்களா. ஒரு முறை தென்னாலிராமன் விஜயநகரத்துல இருக்கும்போது அரேபியர்கள் பர்ஷியால இருந்து ஒரு கப்பல் நிறைய குதிரைகளை கொண்டு வந்து விற்கலான்ட்டு ஒரு கப்பல் நிறைய குதிரைகளை கொண்டு வந்து இறக்குனாங்களாம். அந்த அரேபிய வியாபாரி அவர் வந்து மன்னரோட அரண்மனைக்கு வந்து தன்னோட குதிரைகள் தான் சிறந்த குதிரைகள் அப்படின்னு சொல்லி பேசினாராம். ஆனா தென்னாலிராமனுக்கு நம்ம குதிரைகள் சிறந்த குதிரைகள், அவர் வந்து அவர் குதிரையை இப்படி விற்கிறாரே, நம்ம குதிரைகள் சிறந்த குதிரைகள்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சாம். அந்த அரேபியர் வந்து இந்த குதிரைகள் மிகப்பெரிய குதிரை அப்படின்ற மாதிரி ரொம்ப சாமர்த்தியமா பேசி வியாபாரம் பண்ணாராம். அதே மாதிரி அந்த அரண்மனையில இருந்த மினிஸ்டர்ஸும் ரொம்ப பெருமையா அவர்கிட்ட குதிரைகள்லாம் வாங்கி அரேபிய குதிரைகள் தான் சிறந்த குதிரைகள் அப்படின்னு வாங்கினாங்களாம். அப்போ தென்னாலிராமன் என்ன பண்ணாராம், நம்ம குதிரைகள் சிறந்த குதிரைகள் வாதம் பண்ணாராம். உடனே அதுக்கு அந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருந்துட்டு வா நம்ம குதிரைக்கெல்லாம் ரேஸ் வைக்கலாம், எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு போட்டியை போட்டாங்களாம். உடனே அதுக்கு தென்னாலிராமனும் ஒத்துக்கிட்டாராம். அந்த போட்டி நாளும் வந்துச்சான், எல்லா குதிரைகளும் வந்துட்டு இருந்துச்சான். தென்னாலிராமன் குதிரை மட்டும் மெலிஞ்சு போய் இருந்துச்சான். அதுக்கு ஜாக்கியா தென்னாலிராமனே உட்கார்ந்து இருந்தாராம் மேல. அந்த போட்டியும் ஸ்டார்ட் ஆச்சாம். கரெக்டா ஸ்டார்ட் ஆகும்போது இவர் என்ன பண்ணாராம், ஒரு குச்சியில புள்ள கட்டி அது கண்ணு கிட்ட தூரத்துல அது எட்டி பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சுக்கிட்டாராம். உடனே இந்த குதிரை ரேஸ் ஸ்டார்ட் ஆனுச்சோ இல்லையோ அந்த புள்ள பிடிக்கிறதுக்கு பாஞ்சு ஓடிச்சு 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 அந்த குச்சி நீட்டமா தானே இருந்துச்சு. இந்த ரேஸே முடிஞ்சிச்சு. முடிஞ்சோன இவர் தென்னாலிராமன் குதிரை தான் ஜெயிச்சிச்சு கடைசியா. தென்னாலிராமன் குதிரை வந்து அந்த ரேஸ்ல ஃபர்ஸ்டா ஓடி வந்து ஜெயிச்சிருச்சு. மித்த அரேபிய குதிரைகளை விட அந்த அதுக்கு வந்து அந்த புள்ள பிடிக்கணும் அப்படின்ற ஏம்ல ஃபாஸ்டா ஓடி வந்து ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சோன அரண்மனையில கிருஷ்ணதேவராயர் அவரோட குதிரைக்கு பரிசை கொடுத்துட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது, நான் என் குதிரைக்கு 10 நாளா உள்ளே கண்ணை காட்டலாமா வச்சிருந்தேன், அது கண்ணில் பார்த்த செகண்டு அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. யார் ஒருத்தருக்கு ஜெயிக்கணுன்ற ஹங்கர் இருக்கோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க தானே மகாராஜா அப்படின்னு சொல்லி பரிசையும் வாங்கிட்டு போனாரு. நம்ம குதிரை பெஸ்ட்ன்றதையும் அவர் ப்ரூவ் பண்ணாரு. ஓகே, அடுத்த கதையில பார்க்கலாம் பசங்களா.